Hi friends, welcome to Vismaya Kudil. So, இப்ப வந்து நிறைய பேர் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா வந்து பொங்கல் வர போகுது, நியூ இயர் வர போகுது அப்படி சொல்லிட்டு வீடியோ வந்து புரட்டி போட்டு க்ளீன் பண்ணுவீங்க. சோ இதுல நம்ம க்ளீனிங்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா நம்ம ரொம்ப ரேரா பண்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டட அடிக்கிறது தான். சோ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒட்டட வந்து சேர்ந்துட்டே இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சோ இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி ஒட்டட அடிச்சீங்க அப்படின்னாக்கா அடுத்த பொங்கல் வரைக்குமே நீங்க வந்து ஒட்டட அடிக்க தேவையே கிடையாது. சோ அதுக்கு வந்து நீங்க என்ன டூல் வேணாலும் உங்க வீட்டுல என்ன பொருள் இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொருள் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் வந்து நம்ம இந்த க்ளீனிங்ல சேர்க்க போறோம். அதை வச்சு நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும். அது என்ன எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து ஒட்டடை இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரூம் ஸ்டிக்கோ உங்ககிட்ட வந்து அந்த ஒட்டடை குச்சி இருந்ததுனாக்கா அது கூட பரவாயில்ல, அதை வச்சு அந்த ஒட்டடையெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துருங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து ரூஃபில் மட்டும் இல்லாமல் சீலிங்கில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விண்டோஸ் கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம க்ளீன் பண்ண ஒட்டடை வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ எல்லா ஒட்டடையுமே நான் இந்த மாதிரி ஒரு ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி கார்னரில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதிகமாக வந்து ஒட்டடை சேரும். இந்த காலம்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து நிறையவே ஒட்டடை சேரும். அது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரூம் ஸ்டிக்கோ இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடுறேன். அப்படியே க்ளீன் பண்ணுறப்பவே சைட் பை சைட் நம்மளோட டோரில் இருக்கிறது அந்த கார்னர்ஸு அதெல்லாமுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ட்ரை டஸ்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ரூம் ஸ்டிக்லேயே வந்து கலெக்ட் ஆகிடும். இதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பவுலில் வந்து நான் தண்ணி எடுத்துட்டேன். தண்ணி எடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சூடம் வந்து இந்த கோவிலெல்லாம் ஏற்றுவாங்க பாருங்களேன், அந்த கற்பூரம் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதோடய பிக்சர் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அதை நான் வாங்கிட்டு வந்தோடனே நுணுங்கிடுச்சு, அதனால் இதை வந்து பவுடராக உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த கற்பூரம் தான் போடணும், இதை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுருங்க. இது வந்து வேக்ஸ் கேம்பர்னு சொல்லுவாங்க, அதான் மெழுகு கற்பூரம்னு சொல்லுவாங்க. இது வந்து போடக்கூடாது, அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் அந்த கடையில் வாங்கினேன். அந்த பெரிய பெரிய துண்டு ஒரு கல்கண்டு மாதிரி இருக்கும், அதை வந்து இதில் வந்து நான் போட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நமக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்டிக்கு, நமக்கு வந்து சீலிங்கை தொடுற மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டிக்கு. அதில் இந்த மாதிரி ரஃபாக கிளாத்தை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாகலாம் சுற்றணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட்டு கிளாத் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி சுற்றி ஒரு பேண்டு வந்து போட்டுருங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா இது கையிலாமல் இருக்கணும். இந்த பேண்டை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, கேம்பர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தண்ணியில், அந்த தண்ணியில் வந்து தொட்டு தொட்டு நீங்கள் வந்து சீலிங்கை துடைக்கலாம். ஸோ இப்படி வந்து டைரெக்டாக இப்படி டிப் பண்ணி நல்லா அந்த இடத்துல துடைச்சி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒட்டடை வராது. நான் இன்றைக்கி இந்த க்ளீனிங் ஸ்டிக்கு இந்த கிளாத் அப்படியே நான் வந்து கட்டிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் இதோட எஜ்ஜஸை மட்டும் நல்லா இந்த கேம்பர் வாட்டரில் வந்து டிப் பண்ணி நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா கூட நோ இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம புழிஞ்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து அந்த ஒட்டடை அடித்தோமோ, இது வந்து ஒயிட் கலருங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பிளர் ஆகுது, எங்கெல்லாம் ஒட்டடை அடித்தோமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடலாம். ஸோ இந்த பாத்ரூம் வாலு இந்த இடுக்கு இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம ஒட்டடை அடித்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இது நிஜமாகவே ஒரு அமேசிங்கான ஒரு டிப்ஸு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அந்த வாசமுமே உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த க்ளீன் பண்ண உடனே அந்த கேம்பரோட ஸ்மெல் வந்து ஒரு டிவைன் ஸ்மெல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த சூடத்தோட வாசத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த பூச்சி சிலந்தி எல்லாம் வந்து கூடு கட்டவே கட்டாது. நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமுமே அதுலேருந்து வந்து அழுக்கு வந்து கலெக்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு இடத்தையும் எங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோமோ அங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் இந்த மாதிரி வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே கற்பூரத்தை நீங்கள் பீரோவில் கூட ஒரு டிஷ்யூவில் பேக் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம், பேக் மாதிரி மாற்றி. உங்களுக்கு அந்த பூச்சி கரப்பாம்பூச்சியுமே வந்து வரவே வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.